ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பேஸ் டோலடை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் வந்து சோலார் பேனல் மழை பெஞ்சால் வேலை செய்யாது, வேலை செய்யுமா அப்படின்லாம் சில டவுட்லாம் கேட்குறீங்க. அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறது தான் ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டாக பெஞ்ச மழையில் நம்ம எடுத்துருக்கோம். அதாவது சோலார் பேனலுக்கு வெளிச்சம் இருந்தாலே போதும், கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணும். மழை பெய்யுது இல்லை அப்படின்லாம் அதுக்கு ஒரு விதிவிலக்கு கிடையாது. உங்களுக்கு சோலார் பேனலில் வெளிச்சம் பட்டாலே போதும், அது வந்து பவர் ஜென்ரேட் பண்ணும். அதுக்கான ப்ரூஃப் தான் இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் முதல் முறையாக என்னோடய வீடியோ பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் இருக்கோம், சைட்டில் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு. இங்கே பார்க்கலாம், ஃபுல்லாக மழை, கீழே ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு. இப்போது நம்ம போட்டிருக்க சோலார் வந்து கரண்ட் ஜென்ரேட் பண்ணுது. வாங்க இப்போ நம்ம இந்த சைட்டில் தான் நம்ம அதை வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். நம்ம போட்ட என்டிபிடி சார்ஜ் கண்ட்ரோலர் நீங்கள் பார்க்கலாம். இ வோல்ட் டே பேட்டரி பேங்க் 12 வோல்ட், பல்க் சார்ஜிங், இன்வெர்ட்டர் மோட் ஆன், மேலே சோலார் ப்ரெசன்ஸ் லைட் எரியுது பாருங்கள், சார்ஜிங் லைட் எரியுது பாருங்கள். 14 ஆம்ப்ஸ், 13.7 ஆம்ப்ஸ் உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகும். எஸ்பிவிலேருந்து 4 ஆம்ப்ஸ் வருது, இது 13 ஆம்ப்ஸில் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் வெளியில் மழை பெஞ்சிகிட்ருக்கு. என்னென்னா வெளிச்சம் இருக்குது, வெளிச்சம் இருந்தாலே உங்களுக்கு சோலாரில் கரண்ட் கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ணும். நிறைய பேர் எனக்கு மழை நேரத்திலலாம் ஜென்ரேட் பண்ணாது அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஆனால் மழை நேரத்துலேயே மோர் தென் 50% மேலே உங்களுக்கு நல்ல ஜென்ரேஷன் இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக சோலார் போடுங்க. சோலார் போட்டு உங்கள் கரண்ட்டை மிச்சம் பண்ணுங்கள். இப்போ வேறு நிறைய ஸ்லாப் ஏற்றிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக சோலார் போடுங்க.